அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி மாதம் 2ஆம் தேதி நேற்று தினம் ஹாப்பி நியூ இயர். அதனுடைய அர்த்தத்தை நம்முடைய வாழ்வோடு நாம் சிந்தித்து நாம் தியானித்தோம். ஹாப்பினஸ், எபிலிட்டி, ப்ராஸ்பரிட்டி, பீஸ், ஏர்னிங், நியூனஸ், எனர்ஜி, விஸ்டம், யூத்ஃபுல்னஸ், எந்தூசியாசம், அட்ஜஸ்டபிலிட்டி, ரிலிஜியாசிட்டி. ஒவ்வொரு வார்த்தையினுடைய முதல் லெட்டரை எடுத்து ஹாப்பி நியூ இயர் என்று நாம் சிந்தித்து தியானித்தோம். அன்புக்குள்ள இந்த நாளிலே, இது இந்த புதிய ஆண்டில் நம்முடைய வாழ்வு வளமானதாக ஆசீர்வாதத்துக்குரியதாக அமைய இந்த இறை வார்த்தை வழிபாடு நமக்கு மூன்று முக்கியமான காரியங்களை நமக்கு சொல்லி தருகிறது. இது இந்த நாளில் திருப்பாடல் 98:1 உலகமெங்கும் உள்ள அனைவரும் நம்முடைய கடவுள் அருளிய விடுதலை கண்டனர் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவர் தருகிற அந்த விடுதலையை நம்முடைய வாழ்விலே சுவைக்கிற நாள், இறை பிரசன்னத்திலே ஆண்டவரோடு பயணிக்க வேண்டிய நாள். இந்த நாளுக்காக நன்றி சொல்வோம். இந்த புதிய ஆண்டுக்காக நன்றி சொல்வோம். இந்த ஆண்டு முழுவதையும் ஆண்டவருடைய கரங்களிலே இறை பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். யோவான் செய்தி 1:19-28 வரை இறை வார்த்தையிலே, அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவரிடம் கேட்க, அவர், நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர், இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியுள்ள நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே உம்மை பற்றி என்ன சொல்லுகிறேன் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பால் நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் இசையா உரைத்தது என்னை பற்றியே. அன்புக்குள்ளே, திருமுழுக்கு யோவான் ஒரு குரலாகவே வாழ்ந்தார். இறைமகன் இயேசுவை இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்தியவர். தன்னை முன்னிலைப்படுத்தவில்லை, மாறாக இயேசுவை முன்னிலைப்படுத்தி வாழ்ந்தவர். நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் அறியாத ஒருவங்களுடைய நிற்கிறார், அவர் எனக்கு பின் வருவார், அவருடைய மிதியடைவாரி அவருக்கு கூட எனக்கு தகுதியில்லை என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த புதிய ஆண்டில் நம்முடைய வாழ்வு வளமானதாக, நம்முடைய வாழ்வு மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும் என்றால், திருமுழுக்கு யோவான் சொல்லித் தருகிற இந்த மூன்று குணநலங்களை நம்முடைய வாழ்விலே கொண்டு வாழ்ந்தோம் என்றால், இந்த புதிய ஆண்டு, இந்த புத்த புதிய ஆண்டு நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும். முதலாவதாக, பிறர் அன்பு. நமக்கு தேவைப்படும் போது மட்டும் பிறரிடம் அன்பு காட்டுவது உண்மையான பிறர் அன்பு அல்ல, அது நமது அன்பு தான். அது சுயநலத்தினால் எழக்கூடிய அன்பு. பிறர் அன்பு என்பது பிறரை மையமாக வைத்து செயல்படக்கூடிய அன்பு. அவருடைய தேவையிலே உதவக்கூடியது, அவருடைய வேதனையிலே ஆறுதல் தரக்கூடியது, தன்னலம் பார்க்காமல் காட்டப்படுவதுதான் உண்மையான பிறர் அன்பு. இன்னும் ஒருபடி மேலே போய், எப்போது ஒருவர் நம்முடைய அன்புக்கு தகுதியில்லை என்று நினைக்கிறோமோ, அவர் செய்த குற்றத்தினால் நம்முடைய அன்புக்கு அருகறையற்றவர் என்று நினைக்கிறோமோ, அப்போதுதான் நமது அன்பு அவருக்கு அதிகம் தேவைப்படும். இதனை உணர்ந்து அவர் மீது காட்டப்படக்கூடிய அன்புதான் உண்மையான பிறர் அன்பு. இரண்டாவதாக, தாழ்ச்சி. நாம் வாழ்கிற இந்த நவீன உலகத்தில் இதை சாதிக்க வேண்டும், நான் அதை சாதிக்க வேண்டும், எப்போதும் 4 பேருக்காவது தலைவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படும் இந்த காலகட்டத்திலே, தாழ்ச்சி என்ற வார்த்தை அர்த்தமிழந்த ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். தாழ்ச்சியை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, நம்முடைய சுய மதிப்பை இழந்து பிறருக்கு அடிமையாகிக் கொள்வது தாழ்ச்சி அல்ல, மாறாக
நமது அன்றாட வாழ்க்கைக்கு கடவுளையும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மற்ற மனிதர்கள் மீதும் சார்ந்திருக்கிறோம் என்ற ஆழமான உணர்வு தான் தாழ்ச்சி. இது நம்முடைய இதயத்திலே ஆழமாக பதைகிற பொழுது கடவுளுக்கு எதிராகவோ பிறர் அன்புக்கு எதிராகவோ ஆணவத்திற்கோ தற்பெருமைக்கோ நாம் செல்ல மாட்டோம். மூன்றாவதாக கீழ்ப்படிதல். சரியான நபருக்கு நம்முடைய கீழ்ப்படிதை எப்போது காட்ட வேண்டும்? கடவுளுக்கும் கடவுளுக்கு பயந்து வாழ் நபர்களுக்கும் நாம் எப்போதுமே கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். ஒரு சில சமயங்களிலே கீழ்ப்படிதலா அல்லது கடவுளுக்கு பயந்த ஒழுக்கமா என்ற சிக்கல் எழும்பொழுது நம்முடைய தெளிவான மனசாட்சிக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிவு என்பது பொதுவாக மனிதர்களுக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்கிறது. சின்ன பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரின் கையை உதறிவிட்டு தானாக நடக்க தானாக ஓட ஆசைப்படுவது இந்த கீழ்ப்படுதலையும் எவ்விதமான கட்டுப்பாட்டையும் விரும்பாத ஒரு மனநிலையும் வெளிப்பாடுதான். மரங்களும் மிருங்களும் படைப்பு அனைத்துமே பொதுவாக இயற்கையின் சட்டத்திட்டங்களை ஒழுங்குமுறைகளை பின்பற்றி கீழ்ப்படிதலோடு வாழ்கிற பொழுது மனிதர்கள் மாத்திரமே அவைகளையும் ஒழுங்குமுறைகளையும் மீறி கீழ்ப்படியாமல் வாழ முயற்சி செய்கிறார்கள். அந்த விளைவு இயற்கை சீரழிவு. இனி அன்புக்குரியவர்களே, இது இந்த நாளில் இந்த புதிய ஆண்டில் மூன்று முக்கியமான குணநலன்களை நாம் கற்று நம்முடைய வாழ்க்கையில பயணிக்கிற பொழுது இந்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாக நமக்கு அமையும். பிறர் அன்பு, தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், இந்த மூன்றையுமே திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தார். அவர் ஒரு குரலாகவே செயல்பட்டார். அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும், அவருடைய மிதிவடி வாரை அவிழ்க்க கூட நான் தகுதியேற்ற என்று சொல்லி திருமுழுக்கு யோவான் தன்னை தாழ்த்தி கொண்டார். பிறர் அன்பு செயலில் ஈடுபட்டார், கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். இந்த புதிய ஆண்டில் இந்த மூன்று குணங்களை கொண்டு அந்த ஆசுவாத்துக்குரிய ஒரு வாழ்வு வாழக்கூடிய அருளையும் ஆசிரியும் இந்த நாளில் சிறப்பாக ஜெபிக்கலாமா? தன்னானே நமக்காக மீட்ப பிறந்துள்ளார், அவர் ஆண்டவரா மீட்ப மெசியா. இன்று நமக்காக மீட்ப பிறந்துள்ளார், அவர் ஆண்டவரா மீட்ப மெசியா. எத்தனை எத்தனை அழகு தேவ மழலை போல யாரு, எத்தனை எத்தனை அழகு தேவ மழலை போல யாரு. இந்த கண்கள் ரெண்டும் போதாது இயேசு தெய்வம் பாரு, கண்கள் ரெண்டும் போதாது இயேசு தெய்வம் பாரு. நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவர் ஆண்டவரா மீட்பர் மெசியா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவர் ஆண்டவரா மீட்பர் மெசியா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவரா மெசியா. நம்முடைய குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்வில் மீட்பர் இயேசு பாலன் இயேசு பிறந்திருக்கிறார். கிறிஸ்து பிறகு அந்த மகிழ்ச்சியை நாம் கொண்டாடி அதை மற்றோடு நாம் பகிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது இந்த நாளில் பாலன் இயேசு நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வால் நிரப்புகிறார். இந்த நாளில் கீழ்ப்படிதல், பிறர் அன்பு, தாழ்ச்சி, இந்த மூன்று குணங்களையும் இந்த புதிய ஆண்டில் நம்முடைய குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் கொண்டு நான் வாழ்ந்தோம்னா நிச்சயமாக இறை ஆசீர் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் என்று தேவன் சொல்கிறார். சீராக ஞான புத்தகம் 1:11 ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே மாட்சியும் பெருமையும் ஆகும். இணை சட்ட நூல் புத்தகம் 5:16 உன் தந்தையும் தாயும் மனித்து நட. அந்த இறை வார்த்தைகள் நாம் எப்படி கீழ்ப்படுதல் பிள்ளைகளாக வாழணும், நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு கீழ்ப்படி நடக்கணும், நாம் கடவுளுக்கு கீழ்ப்படி நடக்கணும். கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக மற்றவர்களுக்கு நான் உதவி செய்கிறப்ப கடவுள் அன்பை நாம் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை சூழலை நம்முடைய செயல் மூலமாக செயல் காட்ட முடியும்.
இந்த நாளில் ஆண்டவரே அந்த கீழ்ப்படுதலை தாங்க, பிற அன்பு பணி செய்யக்கூடிய நல்லது செய்கிற அந்த நல்ல உள்ளத்தை எனக்கு தாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தாழ்ச்சியோடு வாழக்கூடிய அந்த மனசு எனக்கு தாங்க ஆண்டவர் சொல்லி ஆண்டவருடைய கரங்களை நம்ம ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கலாமா? மண்ணுக்குள்ளம் சீரழிந்து போகின்ற வேலையிலே மனுமகன் காத்தினமே, மனுமகன் வந்தாரே. மனுக்குள்ளம் சீரழிந்து போகின்ற வேலையிலே மனுக்குள்ளம் காத்தினமே, மனுமகன் வந்தாரே. பிதாவின் விருப்பம் இது, அவரின் செயல்கள் இது. பிதாவின் விருப்பம் இது, அவரின் செயல்கள் இது. சொன்ன வார்த்தை இன்று மனு உருவானதே, சொன்ன வார்த்தை இன்று மனு உருவானதே. எத்தனை எத்தனை அழகு தேவ ஆண்டவரே, இதோ உம்முடைய பிரசுத்தத்தில் நான் ஜெபிக்கிறேன். இனி பாருங்க ஆண்டவரே, இனி பாருங்க ஆண்டவரே. யூதர்கள் குருக்களையும் லீவியர்களையும் யோவான அனுப்பி நீ யார் என்று கேட்ட பொழுது அவர் நான் மெசியாலே என்று சொன்னார். தன்னை தாழ்த்தி கொண்டார். அவர் ஒரு குரலாகவே வாழ்ந்தார். நாம் குறையணும், அவர் வளரணும். நான் தண்ணீர் நான் திருமணத்துக்கு கொடுக்கிறேன், நீங்கள் அறியாத உருவங்களை நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர், அவருடைய மிதியடியாரை வர கூட அவளுக்கு எனக்கு தகுதியில் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் தாழ்ச்சி, பிறர் அன்பு, கீழ்ப்படிதல், இந்த திருமுழுக்கு யோவானை போல என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடிச்சேன்னா இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு ஆண்டாக இருக்கும். ஆண்டவரே எனக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ஆண்டவரே, இதோ இந்த நாளில், இது இந்த நாளில் எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறாங்க. தாழ்ச்சின்ற ஒரு குணம் இல்லாமல் பிரிஞ்சு இருக்கிறாங்க, பிரிய குடிதல் இருக்கிறாங்க. ஆண்டவர், இந்த குடும்பம் எல்லாம் அதுவும் ஒரு பார்த்து பண்ணிக்கின்றோம். கீழ்ப்படிதல் இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு நடு தெருவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பங்களை அவருடைய பார்த்து பண்ணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இருக்கக்கூடிய இந்த செல்வங்களை மற்றோடு பகிர்ந்து கொடுக்கணும், பிற அன்பு செயலை செய்யணும். ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய ஆண்டாக எங்களுடைய வாழ்க்கையில் அமையட்டும். நாங்கள் பெற்று இந்த மகிழ்ச்சியை மற்றோடு நாங்கள் பகிர்ந்து கொடுக்கணும், பகிர்ந்து வாழணும். இந்த மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் வாழணும். அந்த ஆசிர தாங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்க. தேவனே, எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இதோ இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.